ஐபிஎல் தொடருக்கு இருக்கும் வரவேற்பு அனைவரும் அறிந்ததே அதிலும் சென்னைக்கும் தோனிக்கும் இருக்கும் மாஸ் எவ்வளவு என்பதை சொல்லவா வேண்டும் சென்னை அணியை பத்து முறை இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்ற கேப்டன் ஐந்து முறை கோப்பையை வெல்ல வைத்த தலைவன் சென்னை என்றால் பிளே ஆப் உறுதி என்று சொல்ல வைத்தவர் என சிஎஸ்கே உடனான தோனியின் பிணைப்பு என்பதை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதிப் போட்டியை சொல்லலாம் ஒருவேளை இதுதான் தோனிக்கு கடைசி போட்டியாக இருக்குமோ என்ற பயத்தால் கண்ணில் கண்ணீரோடு தோனியை பார்க்க இறுதிப் போட்டிக்கு சென்ற சென்னை ரசிகர்கள் போட்டி முடிவதற்கு மூன்று நாட்கள் ஆனபோதும் போதும் மழை வெயில் என எதையும் பார்க்காமல் கொசுக்கடியில் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்தெழுந்து வந்து தோனியின் வெற்றியை தங்களுடைய வெற்றி போல் பறைசாற்றினர் இதையெல்லாம் கவனித்து மகேந்திர சிங் தோனி இதைவிட ஓய்வை அறிவிக்க சிறந்த தருணம் இருக்க முடியாது ஆனால் இவ்வளவு அன்பு காட்டும் சென்னை ரசிகர்களுக்காக கூடுதலாக ஒரு ஐபிஎல் தொடரில் விளையாட விரும்புகின்றேன் என்று அறிவித்தார் இதை சற்றும் எதிர்பாராத தோனி மற்றும் சென்னை ரசிகர்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் சென்னை திரும்பினர் இத்தனை பெருமைகளுக்கு குறித்தான தோனிதான் தற்போது பிளேயராக தனது கிரிக்கெட் வாழ்வின் இறுதிக்கட்டத்தில் உள்ளார் ருதுராஜிடம் கெப்டன் பதவியை கொடுத்தபோது அடுத்த சீசனில் தோனி விளையாடுவது சந்தேகம்தான் என்ற செய்திகள் வந்தன இப்போது அதை உறுதிப்படுத்தும் விதமான தகவல்களும் வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடருக்கு பின் தோனி அணியில் மீண்டும் விளையாடுவாரா அல்லது வழிகாட்டியாகவோ பயிற்சியாளராகவோ அணியில் நீடிப்பாரா என்ற தகவல் ஏதும் இல்லை ஆனால் ஏதேனும் ஒரு வகையில் அணியில் நீடிப்பார் என்ற எதிர்பார்ப்பு தற்போது வரை இருக்கின்றது ஆனால் அடுத்த சீசனில் தோனி விளையாட வேண்டுமானால் பிசிசிஐ முடிவுக்கு நாம் காத்திருக்க வேண்டியுள்ளது ஏனெனில் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் மெகா ஏலத்திற்கு திட்டமிடப்பட்டுள்ளது நாளை மும்பையில் பிசிசிஐ நிர்வாகிகள் மற்றும் ஐபிஎல் அணிகள் உரிமையாளர்கள் ஒன்று கூடி ஆலோசிக்க உள்ளனர் ஆலோசனை ஆண்டு இறுதியில் நடக்கும் மெகா ஏலம் பற்றியதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதில் ஐபிஎல் உரிமையாளர்கள் ஐந்து முதல் ஆறு வீரர்களை தக்கவைத்துக் கொள்ள பிசிசிஐ அனுமதி வழங்கினால் மட்டுமே தோனி அடுத்த சீசன் ஐபிஎல்லில் விளையாடக்கூடும் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன ஆனால் நான்கு வீரர்கள் மட்டுமே தக்க வைத்துக் கொள்ள அனுமதி கொடுக்கப்பட்டால் தோனி விளையாடுவது சந்தேகம்தான் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் வீரர்களை தக்க வைப்பதில் ஐபிஎல் உரிமையாளர்களின் கோரிக்கையை நிர்வாகக்குழு ஏற்றுக்கொண்டால் விதி மாறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போதைய சூழலின்படி சென்னை அணி ஜடேஜா ருதுராஜ் மதிசா பதிரான துபே என்ற வீரர்களை தக்கவைப்பதற்கு முனைப்பு காட்டலாம் அது மட்டுமன்றி தோனியை அணியின் வழிகாட்டியாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த மே மாதம் தோனி விளையாடுவது குறித்து பேசியிருந்த சிஎஸ்கே அணியின் சிஓ காசி விஸ்வநாதன் அவர் எப்போதும் தனது முடிவுகளை சரியான நேரத்தில் அறிவிப்பார் அடுத்த ஆண்டும் சிஎஸ்கேவிற்கு விளையாடுவார் என எதிர்பார்க்கின்றோம் அதுவே ரசிகர்களின் எதிர்பார்ப்பு என தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் நம்ம தல தோனி விளையாட வேண்டும் என்பதே ரசிகர்களாகிய எங்களுடைய அவ ஆர்வம் மக்களே முடிந்த அளவுக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்